இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ ஆன்மீக தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நாலு தினம் தேதி கிழமை கிழமையோட சிறப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாலு தினம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆகஸ்டோடைய 20ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதத்தில் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5வது மாதமான ஆவணியுடைய 4வது நாள். அதே போல் நாலு தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. ஸோ நாலு தினம் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரண சனிக்கிழமை கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு சனிக்கிழமை. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாளைய சனிக்கிழமை ஆவணியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நவமி நாளில் வந்திருக்கு. ஸோ நவமி அப்படிங்கிறது தேய்பிரையில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு திதி. இந்த திதியில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை அமோகமாக இருக்கும். இந்த சனிக்கிழமை நாளில் நாளை நாள் சனி தோஷம் நீங்குவதற்கு இந்த பரிகாரங்கள் செய்யணும். பொதுவாக இந்த பரிகாரத்தை மெயினாக ரிஷபம், அதுக்கப்புறம் கும்பம், மீனம், தனுசு, மகரம், இந்த 5 ராசிக்காரங்க கண்டிப்பாக செய்தாகணும். ஏன்னா இந்த 5 ராசிக்காரங்க உங்களுக்கு தான் சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வக்ர பயிற்சியில் வெவ்வேறு சனியாக மாறி இருக்கு. 7.5 சனி, அஷ்டம சனி, விரய சனி அந்த மாதிரி மாறி இருக்கு. ஸோ அந்த மாதிரி மாறினதுனால சனியுடைய தாக்கத்திலிருந்து குறைவதற்கு, சனியுடைய தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு இனி கண்டிப்பாக இந்த ஒரு பரிகாரத்தை நாளை நாள் பண்ணணும். ஸோ ஆவணியுடைய தேய்பிரையில் நவமி வந்திருக்கக்கூடிய திதியில், அதுவும் சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய திதியில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுனால நிச்சயமாக சனிதோஷம் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த சனிதோஷம் நீங்கும். ஸோ சனிதோஷம் நீங்குவதற்கு இந்த 5 ராசிக்காரங்க நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் விரிவாக விளக்கமாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து, கண்டிப்பாக இந்த 5 ராசியில் இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்ன பண்ணுமோ அதை நாளை நாள் பண்ணுங்கள். ஸோ நாளை சனிக்கிழமை மிக சக்தி வாய்ந்த சனிக்கிழமை, மிஸ் பண்ணிடாதீங்க. நாளை சனிக்கிழமை என்ன பண்ணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். பொதுவாகவே சனிக்கிழமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடிய நாள். அதே போல் நவமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாள் அவதாரம் எடுத்த ஒரு முக்கியமான திதி நாள். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய நாள் அன்னைக்கு கண்டிப்பாக சனியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ சனியுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது ஆவணி மாதத்தில் தேய்பிரையில் வருவது ரொம்ப சிறப்பு. இந்த கூடுதல் சிறப்பான நாளில் நாளை ஒரு நாள் இந்த மாதிரியான வழிபாடு நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த வழிபாடு பண்ணக்கூடிய அத்தனை பேர் வாழ்க்கையில் உங்களுக்கு சனியால் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த அவசரமான எல்லா பிரச்சனைகளுமே உடனடியாக நிவர்த்தியாகும். உடனடியாக பிரச்சனைகள் நிவர்த்தியாக என்ன பரிகாரம் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அந்த 5 ராசி தெரிஞ்சுக்குங்க. ரிஷபம், அதுக்கப்புறம் தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 5 ராசிக்காரங்களும் நாளை நாள் காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்திரிக்கணும். ஸோ இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் எந்திரிச்சுக்கலாம், வழிபாடு செய்யாமல் இருந்திருக்கலாம். குறிப்பாக நாளை நாள் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் அத்தனை பேரும் அதிகாலையில் எந்திரிக்கணும். ஸோ ஆண்கள் அத்தனை பேரும் நாளை நாள் அதிகாலையில் எந்திரிச்சு லைட்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்லெண்ணெயை சூடு பண்ணணும். சூடு பண்ணின அந்த நல்லெண்ணெயை உங்கள் தலை முதல் உச்சி பாதம் வரையும், சாரி உச்சி பாதம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல உச்சங்காலில் பாதம், அந்த பாதம் வரையும் தேய்க்கணும். ஸோ நல்லெண்ணெய் மட்டுமே தேய்க்கணும், அந்த நல்லெண்ணெய் லைட்டாக சுட வைத்துக்கணும். ஸோ தலைக்கு தேய்க்கிற நல்லெண்ணெய் அப்படின்னு கடையில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும், வாங்கி அந்த நல்லெண்ணெயை தடவுங்க. ஸோ சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்லெண்ணெய் கிடையாது, நம்ம உடம்புக்கு பயன்படுத்தக்கூடிய நல்லெண்ணெய் கடைகளில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த எண்ணெய்களை வாங்கி லைட்டாக பார்த்திங்கன்னு சூடு பண்ணி, நம்மளுடைய தலை கை பொறுக்கிற அளவுக்கு சூடு பண்ணி அந்த எண்ணெயை வந்து உடம்பு முழுக்க தேய்த்து கொள்ளுங்க. ஸோ உடம்பு முழுக்க தேய்த்து கொள்ளனாலும் தலையில் ஃபுல்லாக தேய்த்துக்கோங்க, உச்சி பாதங்கிறது சொல்கிறனால உச்சங்கால் வர அந்த பாதை வரையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஸோ கை காலில் தேய்ச்சிக்கோங்க. ஸோ தேய்ச்சதுக்கு பின்னாடி ஒரு 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமருங்க. ஸோ 1.5 மணி நேரம் அமர்ந்துட்டு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சூடான தண்ணீர் காய வைத்து நல்லா சுடு தண்ணி எடுத்து ஊற்றிக்குங்க. ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம். ஸோ எண்ணெய் தேய்ச்ச நாள் அன்னைக்கு சுடு தண்ணி ஊற்றுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஸோ இது வந்து உடல் ரீதியாகவும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தரும். யாருக்காவது சூடு தொந்தரவு இருந்ததுன்னா அந்த சூடு தொந்தரவு எல்லாமே இந்த மாதிரி பண்ணுவதனால நீங்கும். அதனால் தாராளமாக நம்பி பண்ணுங்கள், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆல்ரெடி சளி இருக்குது எனக்கு அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பண்ண வேணாம். ஸோ மற்றபடி நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை அடுத்தடுத்து பண்ணுங்கள். ஸோ காலையில் எண்ணெய் தேய்ச்சி
எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனீஸ்வரருடைய சன்னதி எங்கே இருக்கோ அந்த சன்னதிக்கு போகணும். ஸோ சனீஸ்வரருடைய சன்னதிக்கு போய் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போட்டு சனீஸ்வரரை காலையில் நீங்கள் வணங்கணும். சனீஸ்வரரை வணங்கும் போது எல் தீபம் போட்டு தான் சனீஸ்வரரை வணங்கணும். கண்டிப்பாக நாளை நாள் எல்லா சிவாலயங்கள்லையும் சனீஸ்வரர் கோவிலில் கண்டிப்பாக விளக்கு ஏற்றப்படும். ஸோ விளக்கு கோவிலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கோவிலில் இருக்கக்கூடிய விளக்கை வாங்கி ஏற்றலாம். இல்லை ஒருவேளை நீங்களே வீட்டில் எல் தீபம் தயாரிக்கிறதா இருந்தால் தயாரித்து வைத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த எல் தீபம் வீட்டில் இருந்து கூட ஏற்றிட்டு போகலாம், அதாவது எடுத்துகிட்டு போய் ஏற்றலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மொத்தத்தில் நாளை நாள் குளிச்சு முடித்தோடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சனீஸ்வரருக்கு எல் தீபம் போடணும். ஸோ எல் தீபம் போட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சனீஸ்வரருக்கு தேங்காய் பழம் வாங்கிட்டு போய் சனீஸ்வரருடைய பெயருக்கு அர்ச்சனை பண்ணணும். பொதுவாகவே சனீஸ்வரருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அர்ச்சனை அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் சனீஸ்வரருக்கு நாளை நாள் எல் தீபம் போட்டதுக்கு பின்னாடி தேங்காய் பழம் கொண்டு சனீஸ்வரருடைய பெயருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் சனீஸ்வரருடைய பெயருக்கு அர்ச்சனை பண்ணும்போது சனி உங்களை பிடித்திருக்கக்கூடிய பட்சத்தில் சனியுடைய அந்த கோபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அர்ச்சனை பண்ணும்போது கண்டிப்பாக கோபம் குறையும். இது எல்லா விஷயத்தையுமே நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் பண்ணணும். ஸோ சாப்பிட்டுட்டு தெம்பாக பண்ணுறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நாளை நாள் நான் சொன்னது போல் காலையில் எந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் கோவிலுக்கு போய் ஃபஸ்ட்டு சனீஸ்வரருக்கு எல் தீபம் போட்டு சனீஸ்வரரை வணங்கிட்டு அதுக்கு பின்னாடி கடைக்கு வெளியே வந்து நீங்கள் தேங்காய் பழம் வாங்கி சனீஸ்வரருடைய பெயருக்கு அர்ச்சனை பண்ணணும். ஸோ அர்ச்சனைலாம் பண்ணி முடித்த பின்னாடி வீடு திரும்பணும். ஸோ வீடு திரும்பினதுக்கு பின்னாடி வீட்டு பூஜையில் விளக்கேற்றி விநாயகரை வணங்குங்க. ஸோ சனீஸ்வரர்கிட்ட போய் வரத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்க, இப்போ அடுத்ததான் விநாயகரை வணங்குங்க. ஸோ வீட்டு பூஜையில் விநாயகரை வணங்கினதுக்கு பின்னாடி ஆஸ் யூஷுவல் காலையில் டிஃபன் சாப்பிடுவீங்களா, அந்த டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உங்களுக்கு என்ன செய்திருக்காங்களோ அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் வெளியே வீட்டு வாசலில் காகம் இருந்ததுன்னா காகத்துக்கு உயரமான இடத்துல வைங்க, இல்லை மொட்டை மாடி இருந்ததுன்னா மொட்டை மாடியில் வைங்க. இது எல்லாமே சனி பிடித்து ஆட்டிகிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இது போல தான் நாளை நாள் பண்ணணும். ஸோ நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாதம் வைத்த பின்னாடி காகம் அதை சாப்பிட்டதுக்கு பின்னாடி நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ நாளை நாள் இந்த மாதிரி தாங்க பண்ணணும். இந்த மாதிரி பண்ணக்கூடிய சனி பிடித்திருக்கவங்களுக்கு நிச்சயமாக சனி தோஷம் நீங்கும். அந்த நல்லெண்ணெய் குளியெல்லாம் பார்த்தீங்கன்னு சனிதோசுக்கும் உகந்த பரிகாரம், உங்க உடலுக்கும் உகந்த பரிகாரம், அதுவும் வெறு வயிற்றுல விளக்கு போடும் போது அந்த எல் விளக்குல இருந்து வரக்கூடிய அந்த நறுமணம் உங்க வயிற்றுக்குள்ள போகும்போது உங்க வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சக்தி எல்லாமே அப்படியே பார்த்தீங்கன்னு வெளியேறும். அதனால காலையில வெறும் வயிற்றுல நீங்க விளக்கேத்துறது அவ்வளோ ஒரு சிறப்பு. அதே போல தேங்காய் பழம் கொண்டு அர்ச்சனை பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் மிக உன்னதமான விஷயம். ஸோ ஆடி முடிந்து வரக்கூடிய தேய்பிரையில ஆவணியுடைய நவமியில நாளை நாள் இது பண்றது அவ்வளோ ஒரு சுபிட்சத்தை வந்து கொடுக்கும். ஸோ நிச்சயமா வந்து அர்ச்சனை பண்றதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலைகள் பண்ணலாம். ஸோ மேற்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருசாக வேற எதுவும் பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ரொம்ப சிம்பிளா இதை நீங்க பண்ணிட்டு உங்க வேலையை வந்து தொடர்ந்து செய்யலாம். உங்க வேலையை தொடர்ந்து செய்யும் போது நாளை நாள் மாலையில டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா சந்திர தரிசனம் பண்ணுங்க. சனி பகவானுடைய ஆதிக்க இருக்கக்கூடிய அந்த சனிக்கிழமை நாளில் நாளை நாள் சந்திர தரிசனம் பண்ணுவது அவ்வளோ ஒரு புண்ணியம். பொதுவாகவே சந்திர தரிசனம் டெய்லியும் பண்ணுறது ஒரு புண்ணியம் தாங்க. ஸோ நம்மள பல பேர் சந்திர தரிசனம் தேய்பிரைனாவே வந்து நம்ம கண்டுக்காமல் விட்டுடுறோம், அப்படியெல்லாம் இருக்கவே கூடாதுங்க. தேய்பிரை வளர்பிரை ரெண்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒன்று தான். ஸோ என்ன ஒன்றுனா அந்த வளர்ச்சி தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சந்திரனுக்கு வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அதனுடைய சக்தி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அதுவும் சனிக்கிழமை அன்று சனியுடைய ஆசீர்வாதம் கிடைக்க கூடிய நாள் அன்னைக்கு சந்திரனுடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும் போது கூட நமக்கு வேற என்ன வேணும். ஸோ மனபலம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால சந்திர தரிசனம் நாளை நாள் மாலையில் மறக்காமல் செய்யுங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணுங்கிறவங்க மாலையில் சந்திரனை வந்து தரிசனம் பண்ணி வணங்குங்க. உங்கள் இரு கைகளை தூக்கி வரம் கேட்குற மாதிரி வணங்கினா கூட போதும். ஸோ நீங்கள் நினைத்த இடத்துலேருந்து சந்திரன் நினச்சி வணங்கினா கூட போதும். ஸோ மாலையில் இது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள், இல்லை வேணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. ஆனால் நாளை நாள் நான் சொன்னது போல் காலையில் எந்திரிச்சு நான் சொன்னது போல் இதெல்லாம் பண்ணும். ஸோ உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரம் இருந்ததுன்னா அரச மரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு நாளை நாள் விளக்கேற்றுங்க. சனிக்கு அர்ச்சனைலாம் பண்ண பின்னாடி விளக்கேற்றுங்க. ஸோ அரச மரத்தில் விளக்கேற்றுறது அவ்வளோ ஒரு புண்ணியங்க. ஸோ வேணுங்கிறவங்க அரச மரம் பக்கத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக விளக்கேற்றுங்க. ஸோ சனி தோசை நீங்குவதற்கு நவமி எழுந்திருக்கக்கூடிய நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரம் இதுதான். இந்த வீடியோவில் இந்த பரிகாரத்தை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு கூடிய அத்தனை பேரும் இந்த வீடியோ
வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அவங்களும் நாளை நாள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சு அவங்களும் இதெல்லாம் வந்து நாளை நாள் பண்ணி பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவலுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.